உலகத்துல என்ன மாதிரியான பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு உலக மக்கள் ஒவ்வொருத்தரா செத்துட்டு இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல ட்ரம்ப்புக்கு என்னாச்சு ஏன் இப்படி ஒவ்வொருத்தரையும் அவர் மிரட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் மத்தியில இப்ப எழ தொடங்கிருக்கு ரீசெண்டா ட்ரம்ப் என்ன சொல்லிருந்தாருனா ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்த இந்தியா எங்களுக்கு தர மறுத்துச்சுனா அதுக்கான தக்க பதிலடிய நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்ப என்ன சொல்லிருக்காருனா உலக சுகாதார மையத்துக்கு வழங்கிட்டு வர நிதியை நான் நிறுத்த போறேன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டாங்க சைனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க சைனால இப்படி ஒரு நோய் பரவிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உலக நாடுகளை அவங்க எந்த ஒரு எச்சரிக்கையும் படுத்தாம விட்டுட்டாங்க அதோட ஏற்கனவே நான் சொல்லிந்தபடி சீனாவுக்கான பயண தடையை நீங்க விதிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கேட்டுக்கிட்ட போது அப்ப கூட நான் சொன்னதை அவங்க ஏத்துக்கவே இல்லை இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா கொரோனா பரவிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல உலக சுகாதார மையம் தீவிரமா அதனுடைய வேலைகளை கவனமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல தப்பு செஞ்சுட்டீங்க உங்களுக்கான நிதியை நான் நிறுத்த போறேன் அப்படின்னு உலக சுகாதார மையத்துக்கு அதிரடியான இந்த அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் இந்தியால தொடங்கி உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுக்கும் நிதியுதவி செய்யறதுக்காக உலக சுகாதார மையம் முடிவும் செஞ்சிருக்காங்க எல்லா வருஷமும் உலக சுகாதார மையத்தோட பட்ஜெட் அஞ்சு பில்லியன் டாலரா இருந்துட்டு இருந்துச்சு இதுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகள் நிதி உதவி தந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா லாஸ்ட் இயர் மட்டும் நூத்தி பதினோரு மில்லியன் டாலர் உலக சுகாதார மையத்துக்கு நிதியா கொடுத்துட்டு வந்தாங்க அதுக்கு அப்புறமா தான் வாலண்டியரா வந்து நானூத்தி ஒரு மில்லியன் டாலர் உலக சுகாதார மையத்திற்கு அமெரிக்கா கொடுத்துட்டு வந்தாங்க இதனால உலக சுகாதார மையத்துக்கு அதிகமா நிதி தர பட்டியல்ல அமெரிக்கா தான் இருந்தாங்க இந்த சிச்சுவேஷன்ல திடீர்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேத்து அவரோட செய்தியாளர்கள் சந்திப்பில் உலக சுகாதார மையத்திற்கு எதிரா பேசிருக்காரு அவர் என்ன சொல்லிந்தார்னா உலக சுகாதார மையம் எங்க இருந்து அதிக நிதிகளை வாங்குறாங்க ஆனா அவங்க சீனாவுக்கு தான் ஆதரவா அதிகமாக செயல்பட்டுட்டு வராங்க சீனாவில இருந்து அமெரிக்காவுக்கு போக்குவரத்து தடை செஞ்ச போது உலக சுகாதார மையம் எங்களை எச்சரிச்சாங்க இந்த மாதிரியான தடைகள் எந்த வகையிலயும் பிரயோஜனமே படாது அப்படின்னு சொல்லி என்னோட பேச்சையும் என்னோட முடிவையும் விமர்சனம் செஞ்சாங்க ஆனா அதுக்கப்புறமா தான் என்னுடைய முடிவு சரி அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு உலக சுகாதார மையம் பல தவறான முடிவுகளை எடுத்து வந்துட்டு இருக்காங்க அதனால பல தவறான விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால என்ன நடக்க போது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க கொரோனாவை எதிர்கொள்ள உலக சுகாதார மையம் பெரிய அளவுல பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இந்த சிச்சுவேஷன்ல நல்ல நல்ல வாய்ப்புகளை நழுவ விட்டுட்டாங்கன்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பல மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு ட்ரம்ப் உலக சுகாதார மையத்திற்கு எதிராக ட்ரம்ப் பேசின இந்த வார்த்தைகள்லாம் தான் இப்ப வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு கொரோனா வைரஸ் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிச்சோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க